எல்லாருமே பவர், பவருக்கு நிறைய விளக்கம் இருக்கு. ஆனா வல்லமை யாருடையது அப்படின்னு பார்த்தா கர்த்தருடையதுன்னு வேதவசனம் சொல்லுது. அந்த வல்லமை வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு போட்டிருக்கு. அவருக்கு பேரே 9:6 ஏசாயா 9:6 வல்லமை உள்ள தேவன். இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா தேவன் கூட தன்னை யாருன்னு சொல்றான்னா, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்றார். எங்கன்னா ஆதியாகமம் புஸ்தகம் 17:1 இதுல சொல்றார். அப்போ இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுது? 9:6 ஏசாயால அவர் வல்லமை உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன். அவரை பற்றிய தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது அவர் வல்லமை உள்ள தேவன் சொல்றார். அப்போ வல்லமை உள்ளவரா இருந்தாரா? இருந்தார். ஏன்னா அவர்கள் சொல்றாங்க, வாக்கிலும் செய்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார் அப்படின்னு சொல்லி லூக்காவின் புஸ்தகம் 24 சொல்றார். அப்போ வாக்கிலும் செய்கையிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியா இருந்தாராம். அப்போ வல்லமை உள்ளவரா இருந்தார்னு போட்டிருக்கு. அப்போ வல்லமைய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் தன்னுடைய சீஷர்களை கூப்பிட்டு போய் மேல மலை மேல கூப்பிட்டு போய் கொஞ்ச நேரம் மறுரூபமானார். பாத்தீங்கன்னா எந்த வண்ணானாலும் துவைக்க முடியாத வெள்ளையான வெளிச்சமாக அவருக்கு தெரிஞ்சாங்களாம். அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள அவருக்குள்ள இருந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, அது இருளிலே பிரகாசித்தது, அது இருளானதை பற்றி கொள்ளவில்லை. அப்ப உள்ள இருக்கிற வெளிச்சம் அப்படி பளிச்சுன்னு வெளியே தெரிஞ்சவன இவங்க எல்லாம் பயந்துட்டாங்க, பயந்து நடுங்கி போய் இருந்துட்டாங்க. அப்போ உள்ள இயேசுக்குள்ள என்ன இருந்ததுன்னா வல்லமை இருந்தது. அவரை பற்றிய தீர்க்க தரிசனமே என்ன, அவர் வல்லமை உள்ள தேவன். சரி, இந்த உலகத்துல பாருங்க, அவ்வளவு பெரிய தேவன், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர், அவரை கொண்டு எல்லாம் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல அவர் வந்து நடந்தாருன்னு போட்டிருக்கு. இந்த உலகம் அவ்வளோ மோசமான உலகம், பாவம் நிறைந்த உலகத்துல இயேசு மனிஷ சாயலானார். பிலிப்பியர் புஸ்தகம் 2 போட்டிருக்கு, அவர் மனித சாயலானார். ரோமர் புஸ்தகம் 8:2 போட்டிருக்கு, அவர் பாவத்தை போக்கும் பலியானார் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ அவர் வந்து அவ்வளோ பெரிய தேவன், வல்லமையான தேவன், தன்னுடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே இந்த பூமியை தாங்குகிறவருமாய் இருக்கிறார் என்று எபிரேயர் புஸ்தகம் 1:3 போட்டிருக்கு. அவருடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே இந்த உலகத்தை அந்த உலகத்தையே தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த வல்லமை எங்க இருந்துச்சுன்னா அவருக்குள்ள இருந்துச்சு. அது சில நேரத்துல அவர் மனிதனாக இந்த உலகத்துல வரும்போது அது சில நேரத்துல அது வந்து அவர்கிட்ட இருந்து வெளியே போக ஆரம்பிச்சு, அதை மக்கள் பார்த்தாங்க. லூக்காவின் புஸ்தகம் 5:15 நாம் வாசிப்போம். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணி கொண்டிருந்த போது கலிலேயா யூதேயா நாட்டில இருந்து சகல கிராமங்களில் இருந்தும் எருசலேம் நகரத்திலும் இருந்து பரிசேயர்கள் நியாய சாஸ்திரிகள் எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிணியாணைகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவருக்குள்ள இருக்கிறது சாதாரணமா வெளியே வருது. அதாவது அவர் ரொம்ப கத்தெல்லாம் செய்யல, ரொம்ப ஒன்றும் பண்ணல, ஆனா அவருக்குள்ள இருக்கிறது அப்படியே கசிஞ்சு வெளியே வருது. இது ஒரு ஆச்சரியம். அவங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் போது அப்பொழுது கர்த்தருடைய வல்லமை என்ன செஞ்சிருந்தான், பிணியாணைகளை குணமாக்க. அப்ப இயேசு கிறிஸ்து தேவனுடைய விருப்பம் என்ன, மக்களை சுகமாக்குவது. அந்த சுகமாக்கும் வல்லமையினாலே இயேசு நிறைந்திருந்தார். அதனாலதான் அநேக சுகங்களை இயேசு வேத புத்தகத்துல 4 சுவிசேஷத்திலையும் செஞ்சிருக்கிறார். அப்போ அவருக்குள்ள அந்த வல்லமை விளங்கிற்று. தேவன் குணமாக்கும் வல்லமைய அவர் கொடுத்திருந்தார். தேவனுடைய வல்லமை அப்படியே அந்த வல்லமை விளங்கி அவர் மேல விளங்கிற்று. அந்த வல்லமையை நமக்கு எல்லாருக்குமே கொடுக்கிறார். எப்படின்னா 2:4 19:19 சொல்லுது, தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறவர். அப்போ அவர் வந்திருந்தாரு, அவங்க எல்லாரும் விசுவாசிச்சிருந்தாங்க, ஒரு குரூப் விசுவாசிக்கல, ஆனா அந்த வல்லமை வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களை சுகமாகிச்சான். இது அநேக நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன் ஊழியத்துல. வியாதிக்குன்னு ஜபம் பண்ணாமயே ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஏஞ்சி நான் சுகமாயிட்டேன், எனக்கு ஒரு சாட்சி இருக்குது பாஸ்டர். ஒருத்தர் சொன்ன, நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சு ஆமென் போடுறேன் பாஸ்டர், ஒரு நிமிஷம் பாஸ்டர், நான் ஒரு சாட்சி சொல்றேன்னு.
என்னன்னு கேட்டேன், நீங்க பிரசவம் பண்ணி கொண்டிருக்கும் போதே நான் சுகமானேன் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி ரெண்டு மூணு இடத்துல அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அநேக பேர் பிரசங்கிக்கும் போதே, வசனத்தை கேட்கும் போதே அநேகர் சுகம். ஏன்னா அந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. தேவன் சுகமாக்க அவர் வாஞ்சியா இருக்கிறாரு. அதை யார் விசுவாசிக்கிறாங்களோ, சொல்லப்பட்ட வார்த்தை யார் விசுவாசிக்கிறாங்களோ, அது தேவனுடைய வார்த்தையாக யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்களுக்குள்ளே அந்த சுகமும் அற்புதமும் விடுதலையும் செய்கிறது. அப்போ தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். சங்கீதம் 77:14. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். நீர் உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணின, சங்கீதக்காரன் சொல்றான், உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறீர். ஆனா நீங்க 2:16-19 போட்டிருக்குது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்க தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, தம்முடைய ஜனத்தின் மேல் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். எப்படின்னா, பல விதங்களிலே தேவனுடைய வல்லமை, அபிஷேகம், இவைகள் எல்லாம் அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, இதெல்லாம் எதுக்குன்னா மக்களை சுகமாக்குவதற்கு முதலாவது, ரெண்டாவது மக்களுடைய இருதயத்தில் இருக்கிற காயங்களை ஆற்றுவது, புறம்பான காயங்களை ஆற்றுவது, அல் உள்ளான காயங்களை ஆற்றுவது, ரெண்டாவது அவங்களுக்குள்ள ஒரு மனநிலைமையில மனதுல உணர்ச்சியை மாற்றுவது, தேவனுடைய சமாதானம், தேவனுடைய சந்தோஷம், அவங்களுக்குள்ள ஒரு ஆனந்தம், ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கையை உருவாக்குகிறது இந்த தேவ பிரசன்னம். அதனால சிலர் சொன்னாங்க, சபைக்கு வந்த உடனே பாஸ்டர் எனக்கு மனசு பாரத்தோட வந்தேன், உள்ள வந்து உட்கார்ந்த இப்ப லகுவா இருக்கு அப்படின்னு. சிலங்க சொல்லுவாங்க, இங்க வந்துட்டு போனாலே ஒரே சமாதானமா இருக்கு, மனது ஓடிக்கொண்டே இருந்துச்சு, இறைச்சலாவே இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா எனக்கு என்ன ஆச்சு, மனசுல சமாதானம். அது என்னன்னா, தேவனை ஆராதித்து தேவனுடைய பிரசன்னம் அங்கே, அந்த பிரசன்னம், அந்த பிரசன்னத்தை உணரும் பொழுது தேவனுடைய வல்லமை, அந்த பிரசன்னத்துக்குள் அந்த வல்லமை இருக்கிறது, வசனத்துக்குள் வல்லமை இருக்கிறது, வார்த்தைக்குள் வல்லமை இருக்கிறது, துதிக்குள் வல்லமை இருக்கிறது. அது என்ன போனதுன்னா, எல்லாரும் வந்து ஐக்கியமா இருக்கும் போது அங்கேயும் தேவனுடைய வல்லமை விளங்கிற்று. அதனாலதான் நீங்க Luke 5:17 அப்படி சொல்லியிருக்குது. சரி, இயேசு கிறிஸ்து நடந்து போற, எல்லாரும் தொட்டாங்க இயேசுவை, எல்லாரும் நீடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க, ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே நடக்கல. ஆனா ஒரு ஸ்திரீ, 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ மட்டும் இயேசுவிடத்திலிருந்து அவர் கொடுக்கல, சுகத்தை கொடுக்கல. நல்லா கவனிங்க, இயேசு நீ சுகமாகுன்னு சொல்லல, ஆனா இவள் தான் சுகமாவேன் என்று சொல்லி சொல்லி போய் இயேசுவை தொட்டால், தொட்ட உடனே இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதுன்னு. அப்ப யாரெல்லாம் விசுவாசத்தோடு தொடுகிறார்களோ இயேசுவை, அவர்களை அவர்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை புறப்படும். யாரெல்லாம் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறாங்களோ அதை, அந்த வல்லமை அவர்களை தொடுகிறது. சில நாள் பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துல ஒரு நாள் நான் வேத புத்தகத்தை வாசிச்சு கொண்டிருந்தேன், எங்க அம்மா பக்கத்துல வேலை செஞ்சு கொண்டிருந்தாங்க, நான் வேத புத்தகத்தை வாசிச்சு கொண்டிருந்தேன், பக்கத்துல ஒரு திங்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. நான் வாசிச்சு கொண்டிருக்கும் போது அப்படியே என் மேல ஏன்னோ ஃபயரா இருந்துச்சு, என் தலையெல்லாம் என்னால அதை தாங்கவே முடியல, பைபிளை தூக்கி பக்கத்துல வச்சுட்டேன். ஏன்னா அப்படி அந்த வல்லமை, அந்த வேத வசனங்களை உணர்ந்து வாசிக்கும் போது தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. பவுல் தாவீது சொல்லும் போது சொல்றான், நான் வேத வசனங்களை தியானிக்கும் போது என் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. நீங்க லூக்காவில பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எம்மாவது சீஷரோட பேசும்போது அவர் சொல்றாரு, எங்களுடைய இருதயங்கள்லாம் கொழுந்து விட்டு எரிந்தது. அப்ப என்னன்னா, தேவனுடைய வார்த்தைய, வல்லமையான வார்த்தை, அற்புதமான வார்த்தை, அவர்தான் வார்த்தையா இருக்கிறார். அவரை பார்க்கும் போது, அவருடைய வசனத்தை கேட்கும் போது, அவருடைய வசனத்தை படிக்கும் போது, அந்த பிரசன், அந்த வார்த்தையில இருக்கிற வல்லமை இந்த உலகத்தையே சுமக்கிறது என்றால், வல்லமையை தாங்குகிறது என்றால், உங்களையும் என்னையும் நீங்கள் வாசிக்கிற வார்த்தை உங்களை தாங்கும். அதெல்லாம் தாவி சொல்லுங்க, நான் விழ போன கர்த்தர் என்னை தாங்கினார். எப்படி தாங்கினார்? வார்த்தையினாலே தாங்கினார். தேவனுடைய வார்த்தை உங்களை தாங்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் நீங்க நல்ல வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை அறிக்கை பண்ணணும்.
அப்படி வசனத்தை அறிக்கை பண்றதுனாலே அவருடைய வல்லமை தாங்குகிறது. முதலாவது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற அந்த அறிவு இருக்கே, அதுதான் பெருசு. இயேசு எப்படிப்பட்டவர் என்கிற அந்த அறிவு தான் உலகத்திலே மிகப்பெரியது. ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர், அவர் வல்லமை உள்ள தேவன், அதை மறந்துடக்கூடாது. அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் தன்னுடைய வல்லமையை விளங்கி பண்ணினார். அவர் யார் தொட்டாங்களோ அவங்களுக்குள்ள அந்த வல்லமை போச்சு. அப்ப நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன், தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாவியனா இருக்கிறார், ஆனா இயேசு நம்முடைய இரட்சகரா இருக்கிறார். இயேசு தேவனுடைய குமாரன் நாம் அறிக்கை போனுகிறோம். அவர் நமக்காக மரித்தார், கல்வாரி சிலுவையிலே அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். அதையெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறோம். அப்ப நம்மளை ரட்சித்தவர் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெரியணும். பாருங்க, அங்க எல்லாரையும் சுகமாக்கத்தக்க தேவனுடைய வல்லமை வழங்கிச்சான். அப்படின்னா நம்முடைய தேவன் யார், நம்முடைய ரட்சகர் யார். இன்னைக்கு அவர் நான் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு, என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு, என்னை சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. என் வாழ்க்கையில இன்னைக்கு அவர் உள்ள வாங்கணும்னு வந்திருக்கிறாரு. அவரு அவருடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சரீரமாயிருக்கிறேன், அவருடைய அவயவமாயிருக்கிறேன், அவருடைய ஒரு பகுதியாயிருக்கிறேன். அவர் என்ன எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், அநேக வாக்கு தத்தங்கள் இருக்கிறது வேதத்துல, நிறைய வாக்கு தத்தங்கள். அப்படிப்பட்ட வாக்கு தத்தம் கொடுத்த அந்த தேவன் எப்படிப்பட்டவர், என்ன வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லுகிறோம். அவர் எதிலே வல்லமை உள்ளவராயிருக்கிறார், இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்ப்போம். ஒரு நாலஞ்சு வசனங்களை சொல்லி உங்களுக்கு நான் இந்த காரியங்களை விளக்க விரும்புகிறேன். எபிரேயர் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் புஸ்தகத்தை எபிரேயர் புஸ்தகத்தின் 7:21 ஒரு வசனம் இருக்கிற அருமையான வசனம். அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியரானார். அப்படின்னா அதனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை எங்க இருக்கிறது என்றால் 110 இருக்கிறது. என்ன இருக்குன்னா, அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியர் ஆவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எபிரேயர் புஸ்தகம் 7 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 7:21 நாம் வாசிப்போம். ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். அப்போ இயேசு எப்படிப்பட்டவர்னா, அவர் பிரதான ஆசாரிய ஊழியத்தை தேவன் அவருக்கு கொடுத்தார். ஏன்னா 110 அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் ஆசாரியர் ஆவார். அவர் எப்படிப்பட்டவர், ரெண்டு ஆசாரியரை இந்த எபிரேயர் புஸ்தகம் விளக்கி சொல்லுகிறது. ஏனென்றால் ஆசாரியன் இந்த மனிதனால ஏற்படுத்தப்பட்ட மனிதனாக அந்த இடத்துல வேலை செய்யக்கூடியவர்கள் மனிதர்கள், அவர்களுக்கு மரணம் இருக்கிறது, அவர்கள் பாவம் செய்வார்கள், அவர்களுக்கே அவர்களுக்கு பலி செலுத்த வேண்டும், அவர்கள் சில குறைகள் உள்ளவர்கள் என்று இந்த வேத புத்தகம் சொல்லுகிறது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற மகா பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் பரிசுத்தமானவர், அவர் நீதியானவர், அவர் அவருக்காக பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் பரிசுத்தர். எல்லா ஆசாரியரும் ஒரு காலத்திலே அவர்கள் மரித்து போவார்கள், ஆனால் இவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். இந்த பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் என்றென்றைக்கும் எப்பொழுதுமே உயிரோடு இருக்கிறவர்கள், இவ் உயிரோடு இருக்கிறவர். அது மாத்திரமல்ல, விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். நம்ம 23 வாசிப்போம். அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைநிற்க கூடாதவர்களானபடியால் ஆசாரியர் ஆக்கப்படுகிறவர்கள் அநேகராயிருந்தார்கள். அநேக பிரதான ஆசாரியர் வந்தார்கள். ஆனால் இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியரானாரே, இவர் ஒருவர் தான், என்றென்றைக்கும் இருக்கிறவர், என்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர், என்றைக்கும் உயிரோடு எழுந்தவராய் இருக்கிறவர். இந்த பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர், அவருக்கு மரித்த இயேசு இனி மரிப்பது இல்லையே, உயிரோடு எழுந்தவர் இனி மரிப்பதில் அவருக்கு மரணம் என்பது இல்லை அப்படின்னு தெளிவா வேதவசனம் சொல்லுது. அப்போ நிறைய பேர் ஆசாரியர் இருந்தாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்த இந்த பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர் என்றால், என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். மறிக்க அந்த வசனத்தை மறுபடியும் வாசி. இவரோ 24 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினாலே மாறி போகாத பிரதான ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். அப்ப இவர் என்றென்றைக்கும் இருக்கிறார், எல்லா நாளும் இருக்கிறார், எல்லா வருஷமும் இருக்கிறாரு, இப்ப இருக்கிறாரு, இருப்பாரு, இனிமேல் இருக்க போகிறாரு. அப்போ இப்படிப்பட்டவர்
இப்படிப்பட்ட பிரதான ஆசாரியனாலே நமக்கு என்ன நடந்தது? 25 வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால். அப்ப இவர் என்ன பண்றாரு? எப்போதும் உயிரோடு இருக்கிறாரு, எப்போதும் உயிரோடு வந்து ஜெபம் பண்றாராம். இருக்கிறபடியால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர்? அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். முற்றும் முடியன்னா நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு புஸ்தகம் முடியும் போது நீங்க வெளிப்படுத்த விசேஷம் லாஸ்ட் எல்லாம் முற்றிட்டுன்னு வரும். அப்படின்னா என்னன்னா, முற்றும் முடிய உங்களை ரட்சிக்கிறவர் இந்த வல்லமையுள்ள தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் நம்முடைய பிரதான ஆசாரியர், அவர் உயிரோடு இருக்கிறவர். அது மாத்திரமல்ல, அவர் மூலியமாக நாம் என்ன பெற்றிருக்கிறோம் என்றால், முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். என்றைக்குமே அவர் நம்முடைய பிரதான ஆசாரியர். அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர், அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர். ஆனா நமக்கு முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உள்ள, அப்படின்னா முற்றும் முடிய விடுவிக்க வல்லமை உள்ளவர், முற்றும் முடிய உங்களை சுகமாக்க வல்லமை உள்ளவர், முற்றும் முடிய உங்களை நடத்த வல்லமை உள்ளவர். என்னுடைய தேவன் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர்? அவர் எனக்கு என்ன செய்யற, முற்றும் முடிய ரட்சிக்கிற, பாதியில உரிட்டு போறவர் இல்ல, உங்களை கரம் பிடிச்சிட்டார்ல, உங்களை தெரிந்து கொண்டார்ல, உங்களை அழைச்சார்ல, உங்களுக்காக அவர் ரத்தத்தை சிந்தினார்ல, உங்களுடைய காயங்களை ஏற்றுக்கொண்டார்ல, உங்களுக்காக மரித்தார் இல்ல, உங்களுக்காக 3 நாள் உயிரோடு எழுந்தார் இல்ல, அவர் உங்களை பாதியில விட்டுட்டு போக மாட்டாரு. அவர் எப்படிப்பட்டவராம்? முற்றும் முடிய உங்களை ரட்சிக்கிறவராம். குறையில விட்டுட்டு போறவர் இல்ல. நீங்க வந்து பினிஷ் ப்ராடக்டா உங்களை மாற்ற வரைக்கும் அவர் உங்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உள்ள தேவன். நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அவர் எப்படின்னா, பாதியில அன்பிட்டா உங்களை விட மாட்டாரு. உங்களை அவர் வந்து முற்றும் முடிய ரட்சிக்கிறது அவருடைய கோல். அப்படின்னா என்னன்னா, அவருடைய வார்த்தை உங்களுக்காக செயல்படுகிறது, அவர் உங்களுக்காக செயல்படுகிறார். அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். பர்ஃபெக்ட் ஆகிற வரைக்கும் அவர் உங்களை விடப்போவது கிடையாது. இன்னொரு வசனத்தையும் நாம் வாசிப்போம், இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9:8 மேலும் மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாகும்படிக்கு சகலவித நற்கிரியிலும் இருக்கும்படியாக பெருகும்படியாக இருக்கும். நல்ல கவனிங்க. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாயும் சகல நற்கிரியிலும் பெருகலாய் இருக்கும்படிக்காக. அப்படி போட்டுட்டு ஒன்னு போட்டிருக்கீல, தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்ப எல்லாவற்றையும் எதுல குறையா இருக்கிறீங்கன்னு உங்ககிட்ட என்ன குறை இருக்குன்னு நீங்க பாக்காதீங்க. அந்த குறையில அவருடைய நிறைவு விளங்குறத பாருங்க. அப்படின்னா என்னன்னா, நம்முடைய தேவனுடைய நிறைவை நாம பார்க்கணும். அவர் என்ன சொல்றாரு? தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். முதல்ல நான் என்ன சொன்னேன், அவர் எப்படிப்பட்ட தேவன்? முற்றும் முடிய ரட்சிக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, எதெல்லாம் உங்ககிட்ட இல்லையோ அதையெல்லாம் பெருக செய்கிற வல்லமையுள்ள தேவன். வல்லமையுள்ள தேவன். ஏன் வல்லமை அவர் வச்சிருக்காரு? சும்மா நான் பெரிய ஆளு அப்படின்னு காட்டுறதுக்கா? இல்ல, அதை நமக்கு கொடுக்கறதுக்குத்தான், அதுல நமக்கு உதவி செய்யறதுக்குத்தான், நம்முடைய பலவீனங்களை உதவி செய்யறது. அவர் வல்லமையில தேவனா இருக்காரு. இன்னும் அவர் இன்னும் வச்சுக்கிட்டு நான் உனக்கு தரமாட்டேன், நீ இப்படியே கஷ்டப்பட்டு உன் பலத்துல ஓடி நீ பல ஐடியாவில பண்ணி தோல்வி அடைஞ்சு அப்புறம் எப்படியாவது வந்து சேரு, கடைசி நேரத்துல நீ பரலோகம் வர்றதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உன்னை என் வல்லமையினால பலப்படுத்தி உன்னை எடுத்துக்கிறேன், அப்படி கிடையாது. அதாவது பரிசுத்துக்கு லாஸ்ட் நேரத்துல பரிசுத்தமாக்கி எடுத்துக்கிறது இல்ல. அவர் உனக்கு ஆரம்பத்திலிருந்தே கொடுத்துடுறாரு பரிசுத்தத்தை. அவர் ஆரம்பத்திலிருந்தே அவர் நீதியை உனக்கு கொடுத்துடுறாரு. இயேசுவை என்னைக்கு நீங்க என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்றீங்களோ, அன்னையிலிருந்தே சகல கிருபையும்
பெருக செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே நம்ம என்ன பார்க்கணும்னா அவருடைய தேவனை பார்க்கணும், அவருடைய வல்லமையை பார்க்கணும், அவருடைய கிருபையை பார்க்கணும். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், ரொம்ப முக்கியமான வசனங்கள் இவைகள் எல்லாம். எபிரேயர் புஸ்தகத்துல 2:14 என்ன சொல்லியிருக்குன்னா, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களை போல ஆனார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வசனம் சொல்லுது, விழுந்து போன விழுந்து போன தேவ தூதர்களுக்கு அவர் கை கொடாமல் ஆபிரகாமின் குமாரர்களுக்கு கை கொடுத்தார் அப்படின்னு போட்டிருக்கு, போட்டுட்டு சொல்லப்பட்டிருக்குது. 18 நம்ம வாசிப்போம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு. நல்ல கவனிங்க, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு ரெண்டு விதமான சோதனை இருக்கு. ஒண்ணு டெஸ்ட், அதுக்கும் சோதனை தான் சொல்றோம். தேவன் வந்து பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் இல்ல, அது டெஸ்ட் பண்ணுவார். சில நேரங்கள் நீங்க எதை தெரிந்து கொள்றீங்க, எதை முக்கியமாக எண்ணுகிறீர்கள் அப்படி என்று தேவன் டெஸ்ட் பண்ணுவார். ஆனா சோதனை வந்து என்னன்னா, யாக்கோபுல சொன்னது போல, அவன் அவன் தன் தன் இச்சையினால் இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான், சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாது இருப்பானாங்க. அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒருவேளை நம்ம டெஸ்ட்ல இருந்தாலும் சரி, அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு, ஒருவேளை சோதிக்கப்படுகிற பலவிதமான சோதனைகள் பிசாசினால கூட சோதனைகள் வருகிறது. ஏன்னா பிசாசு என்ன பண்ணா, இயேசுவ மனாந்திரத்துக்கு கொண்டு போய் சோதித்தான். இயேசு எப்படி ஜெயித்தார், அவர் இயேசு கிறிஸ்து, அவர் தேவனுடைய குமாரன், ஆனா கூட பரிசுத்தாவியானவர் இருந்தார். ஏன்னா பரிசுத்தாவியான கொண்டு போனாரு. அப்ப இந்த வசனத்தை கர்த்தருடைய ஆவியான மேல் இருக்கிறார்னு சொன்னார். ஏன் சொன்னார்னா, அவர் கூட உதவி செய்யறார், பரிசுத்த ஆவியான உதவி செஞ்சு அந்த வசனத்தை எடுத்து அவர் எழுதியிருக்கிறதே என்று 3 சொன்னார். அப்புறம் பிசாச போடானாரு போயிட்டான். அப்போ நீங்க சோதிக்கப்படுகிறீர்கள் என்றால், தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுங்க, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அங்க பாத்தீங்களா, உங்களுடைய தேவன் எப்படிப்பட்டவர், முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர். அது மாத்திரமில்ல, சகல கிருபையும் பெருக செய்ய வல்லமை உள்ளவர். இந்த இடத்துல போட்டிருக்கு, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு உங்களுடைய தேவன் எப்படிப்பட்டார் தெரியுமா, ஒரு வல்லமையான ஒரு தேவன் இருக்கிறார். நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள் என்றால், பரீட்சைக்குள் நிற்கிறீர்கள் என்றால், உங்களை சோதிக்கப்படும் போது நீங்க பலவிதமான காரியம், இந்த உலகம், பிசாசு போன்ற பல சோதனைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, அந்த நேரத்துல நீ பண்றதெல்லாம் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிற, நீ போடா, உனக்கு உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லல. அந்த நேரத்துல சொல்றாரு, உனக்கு எந்த சோதனையா, என்கிட்ட வா, நான் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறேன். ஏன்னா நானும் உன்னை போல வந்தேன், நானும் உன்னை போல சோதிக்கப்பட்டேன், அதனால சோதிக்கப்படுகிற உனக்கு நான் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறாரு அவர். அப்போ அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு உதவி கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு உதவி கிடைக்க போகுது, உங்களுக்கு மனித உதவியை தேவன் கொடுப்பார், ஆட்களின் உதவியை கொடுப்பார், உங்களுக்கு பல வகையில தேவன் அவர் உதவி செய்வார், உதவி செய்யும்படியான ஆட்களை அனுப்புவார், உதவி செய்யும்படியான தேவதூதர்களை அனுப்புவார். ஏன்னா சோதிக்கப்படுகிற உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சரிங்களா? யூதா புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யூதாவின் புஸ்தகம், அதுல ஒரு அதிகாரம் தான் இருக்குது. 24 நம்ம வாசிப்போம். அவர் ரொம்ப அருமையான வசனம் பாருங்க. தேவனை பற்றிய சில நேரங்களில் இப்படிப்பட்ட வெளிப்பாடு சபைக்கும் மக்களுக்கும் ஊழியர்களுக்கும் வர வேண்டும். ஏன்னா நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவர், அவர் வல்லமை உள்ள தேவன், அந்த வல்லமை உள்ள தேவனினை முற்றும் முடிய ரட்சிக்கிறவர், அந்த வல்லமுள்ள தேவன் சகல கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார், அந்த வல்லமுள்ள தேவன் நான் சோதிக்கப்படும் போது எனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இப்போ இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யூதாவின் புஸ்தகம் 24 வாசிப்போம். வாசிக்கிறேன், கேளுங்க. வலுவாகாதபடி உங்களை காக்கவும். நீங்க வலுவி போறோம்னு தெரியும், அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, வலுவாகாதபடி உங்களை காக்கவும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களை விட்டுற மாட்டாங்க, சரிங்களா? அந்த பிள்ளைங்க எல்லாம் இடுப்புல இருக்கும், அப்புறம் அது அப்படியே வலுவி கீழே இறங்கி எங்கன்னா ஓடி போயிடும்.
அந்த மாதிரி வலுவாதபடி உங்களை அப்படி அந்த மாதிரி இறங்க அந்த இடுப்போட்டு இறங்க அப்படி அப்படி டக்குனு பிடிச்சிக்கிறாராம். அதுபோல வலுவாதபடி உங்களை காக்கிறவரும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவளா நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். அப்போ அவர் என்ன, அவருக்கு என்ன வல்லமை இருக்கு தெரியுமா? உங்களை வலுவாத காக்கிறவர். அது மாத்திரம் இல்ல, மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியுடனே உங்களை என்ன அங்க கொண்டு போய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். அப்ப அவருடைய வல்லமையே எதற்கு? ஏன் வல்லமையில தேவனா இருக்கிறாரு? உங்களை காக்கிறது தான் அவருடைய வேலை, உங்களை நடத்துறது தான் அவருடைய வேலை, உங்களுக்கு உதவி செய்யறதுதான் அவருடைய வேலை. அது மாத்திரம் இல்ல, கடைசியில கொண்டு போய் உங்களை பர்ஃபெக்டா நிறுத்துறது அவர் வேலைதான். அதனாலதான் போட்டிருக்குது, உங்களை மாசற்றலா நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். அடுத்த வசனம் போட்டிருக்குது, தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக, ஆமேன். ஏனென்றால் இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? வல்லமை உள்ள தேவன். அவர் உங்களை வலுவாதபடி காப்பார், உங்களை மகிழ்ச்சியோடே மகிமையிலே மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாக, மாசற்றவர்கள் என்ன தெரியுமா? குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாக வெளியேற இயேசுவின் ரத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, மாசற்றது. அதை போலவே உங்களை மாசவற்றவர்களாக நிறுத்தவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க அந்த வல்லமை உள்ள தேவனை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வல்லமை உள்ள தேவனை இயேசுவை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். அந்த வல்லமை உள்ள தேவன் இதையெல்லாம் உங்களுக்கு செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை முடிச்சோம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே நீர் முற்றுமுடிய எங்களை ரட்சிக்க வல்லமையுள்ளவர். ஆண்டவரே சகல கிருபையும் எங்களிலே பெருக செய்ய வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு சோதனையிலே இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய நீர் வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே எங்களை மாசற்றவர்களா நிறுத்த நீர் வல்லமையுள்ள தேவனா எங்களுக்குள்ள இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தேவனாயிருப்பதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. உம்முடைய வல்லமையை இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் விளங்க பண்ணுவீராக, ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் நீர் விளங்க பண்ணுவீராக. உம்முடைய இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வல்லமையான செயல்கள் மாற்றங்களை கொண்டு வருவதாக, இப்போது சொல்லப்பட்ட வார்த்தைகள் இவர்கள் மேல் வந்து பலிப்பதாக, ஆமென்றும் ஆமேன் என்றும் இருப்பதாக, எல்லா வியாதிகள் போராட்டங்கள் கவலைகளாம் விலகும்படி ஜெபிக்கிறேன், இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.